வச்சு. காமாட்சி, என் நிலைமையை பாத்தியா? ஏயா, உனக்கு வெக்கமா இல்ல? குடுத்தன காரங்க கிட்ட போய் வாடகை வாங்கிட்டு வரவும் தெரியல, ஒழுங்கா பேசி காலி பண்ண வைக்கவும் முடியல, எங்க போனாலும் சகுனராயா. உனக்கு தான் சொந்தமா வீடு கட்ட முடியல, எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்த வீட்டை வாடகைக்கு விட்டு வசூல் பண்ணிட்டு வாயானா? அடிக்காத காமாட்சி, அடிக்காத. அடிபட்ட இடத்துலயே அடிக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் என்னமோ அவங்கள மனுஷங்க நினைச்சுதான் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டேன். இப்பதான் தெரியுது அங்க இருக்கறதெல்லாம் பூதங்க காமாட்சி, பூதங்க. இந்த அளவுக்கு உளறறீனா அப்ப எந்த அளவுக்கு தலையில அடிபட்டிருக்கோம்? நீ ஏதோ தகராறு பண்ணிருப்ப, அத அவங்க தலையிலயே அடிச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றேன் காமாட்சி, அங்க இருக்கறதெல்லாம் பூதங்க தான். ஏன் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுல போய் வாடகை வசூல் பண்ண முடியாது. என்ன அவ்வளவு தைரியமா உனக்கு? இங்க பாரியா, என்னைக்கு இருந்தாலும் நீதான் அங்க போனோம், நீதான் வாடகையே வாங்கிட்டு வரணும். குடும்ப பொம்பளைய அநியாயமா கொலகாரி ஆக்கிடாத. ரெண்டு நாள்ல நீ வீடு வந்து சேரணும். ஆமா, உன் கூட நாலு தடியனுங்க இருந்தானுங்களே, அவனுங்க எங்க? ஐயோ பாவம், என்ன நடக்குமோ தெரியலையே. குடும்பமே பூதமா இருக்குமே, தலையில அடிபட்டிருக்கா? ஏமா, இங்க வந்து பூ வித்தா யாரும் வாங்க மாட்டாங்கமா, அப்படி மார்க்கெட் பக்கமா கடையில ஏ பேர் மூசா வைக்கணும்னு தேடிட்டு இருக்கே, பூவா விக்கறாங்க அடியா, போடி மூசா மூசா மூசா. எங்க போயிட்டானோ என்னானோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தம்பி, என் பையன் மூசாவை பாத்தியாப்பா? மூசாவியா? அவன நேத்திக்கு பார்த்த சார். போடா மடையா, நேத்திக்கு நானும் தான்டா பார்த்தேன், இன்னைக்கு பாத்தியாடானா நேத்திக்கு பார்த்தேன்னு சொல்றான். போட போட மூசா. அம்மா அம்மா அம்மா, ஏன் ஆள் இல்லாத வீட்டுல கதவு தட்டுற? என் பேர மூசாவ தேடுற, பாத்தீங்களா? ஒன்னே தெரியாது, உன் பேர எப்படியா தெரியும்? வேற ஏதாவது வீட்டுல போய் கதவு தட்டியா போய? அட பாவி, பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க போல இருக்க. மூசா, சுரேஷ் வீட்டுல தான் அந்த பசங்க எல்லாம் விளையாடுவாங்க, அங்க போய் கேட்டு பாத்தீங்களா? நான் அங்க இருந்தா வரேன். அவன் அங்கேயும் போலையா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லயும் தேடி பார்த்துட்டேன், அவன் எங்கேயும் போல, என்ன பண்றான்னு தெரியல. அப்படின்னா அந்த குழந்தைங்களை ஏதாவது திட்டினீங்களா? இல்லையம்மா. இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா, இந்த காலத்து பசங்களை திட்டினோம்னா உடனே கோச்சுக்கிட்டு பஸ் ஏறி ஓடி போயிடுறாங்க, அதான் கேட்டேன். மூசா அந்த மாதிரிலாம் செய்யற பையன் இல்ல. எனக்கே தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்ல இருக்க கிழக்கட்டைங்க. நாம தான் கடக்கணிக்கு போறோம் வரோம்,
வேலை விலைக்கு தின்னுட்டு கிழக்கட்டிங்க சும்மா தானே கிடக்குதுங்க. பொறுப்பா பேர பிள்ளைய பாத்துக்க வேண்டாம். பாத்துருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா? அடியே, எழுந்து வந்தா இழுத்து வச்சு அறுத்து போடுவே. என்ன பேச்சு பேசுற? ஏண்டி கிழக்கட்டேன்னா அவ்வளவு கேவலமா? நீ எப்பவுமே இளமையாவே இருந்துற போறியா? சும்மா வா சொன்னாங்க, காத்துல ஆடுதா பழுத்த போல கை கொடுத்துச்சிருக்கா குருத்து ஓலைன்னு. கொஞ்சம் சும்மா ரெண்டு ஏ வாய ஏ அடக்குற? பேர பிள்ளைய காணாம பேர பிள்ளைய காணாமன்னு வேசனப்பட்டு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கேன். வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரல இந்த வாயாடி, அவளை என்ன ஏதுன்னு கேளியா? இத பாருங்க, வாயாடி கீயாடின்னு பேசுனீங்க, உரிச்சு உத்தரத்துல தொங்க விட்டுருவேன். தொங்க விட்டுருவியா? அவ்வளவு தைரியமா? தொட்ட கைய துண்டு துண்டா வெட்டிடு வேண்டி. ஏய், நீ யாரு? கொஞ்சம் வாய முடிக்கிட்டு சும்மா இருண்டி. நான் எதுக்குங்க பேசாம இருக்கணும்? காணாம போனது என்னோட புள்ள மூசா, காண அடிச்சது உங்க அம்மா, நான் ஏன் வயித்தறிச்சல கத்துறேன்? அடியே, ஏன் பேர்ன நானே தொலைப்பனா? நாக்குல நரம்பலாம பேசாதே. நானும் ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்தவனா? மணல புடுங்க வள்ளி கிழங்கு பாரு, இதோ நிக்கிறான புருஷ, இவனை நான் தான் பெத்து வளர்த்தேன், என்னன்னு கேளு. சும்மாவா சொன்னாங்க, காது வரைக்கும் கிழிஞ்சுதான் ஓட்டமாயி, கண்ண வச்சு பார்த்தாளா பெத்த தாய். ஐயோ, இந்த வாய் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களை எப்பயோ நாய் கொண்டு போய். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பிள்ளைக்கு சோறு ஊட்ட வச்சிருப்பீங்களா, இல்ல அவன் என் கூட படுக்க வச்சிருப்பீங்களா? பேர புள்ள பேர புள்ள பேர புள்ளன்னு உங்க கூடயே வச்சு வளர்த்தீங்க, அப்புறம் எப்படி அவனுக்கு என் மேல பாச வரோங்கிற? இப்பவும் சொல்றேன், அவன் காணா போனதுக்கு நீங்க தான் காரணம். இந்த பரடி அக்கிரமத்து பேசாதே. ஏன் புருஷன் 7 வருஷம் உள்ள போனாலும் பரவாயில்லன்னு அவரை வச்சே உன்னை வெட்ட சொல்லுவேன். அடி பாவி, உங்க சண்டையில நாயாண்டி 7 வருஷம் உள்ள போனோம். போய் இருந்துட்டு வா, இங்கதான் என்ன பண்றையா? ஏண்டி, நீ தான் அதிசயமா பிள்ளைய பத்திருக்கியா? அக்கம் பக்கத்துல யாருமே பிள்ளைய பத்துக்கலையா? சினிமா காரி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறேன், வெளியே போறேன் வரேன், போட்டது போட்டபடியே கிடக்கு. சும்மாவா சொன்னாங்க, புதுசா கட்டின வீட்டுக்கு 4 பக்கம் வாசப்படி பொறுப்பு இல்லாத பொம்பளை விட்டு விட்டு துரத்தி அடின்னு. நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போனோம்? இது என் வீடு, நீங்களும் உங்க புருஷனா வீட்டை விட்டு வெளியில போங்க. யா திண்ணல கடங்க இல்ல ரோட்ல கடங்க, எனக்கு என்ன? நான் கேடி வெளிய போறேன். வேணா நீ போ, நான் போறேன். நான் எதுக்கு போறோம்? நான் எதுக்கு போறேன்? பாருங்க, வேண்டாம் பாட்டி, அப்பாட்டி கை வச்சு கீறுவேன் பாருங்க. நான் இப்படி சொல்லலன்னா உங்க சண்டையை நிறுத்துவீங்களா? உங்க சண்டை தான் சாகர வரைக்கும் ஓயாத. பேசாம வாய மூடிக்கிட்டு மூசா சீக்கிரம் கிடைக்கணும்னு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போட்டு. மகனே சாதிச்சுட்டா, என் மகன் நிரூபிச்சுட்டா, மழை பெஞ்சு கொஞ்சம் மாறுக்குடா. எப்படிடா இதெல்லாம்? என்னடா சூப்பர்! இது பெரிய கம்பு சுத்துறோம், நான் கூட தான் இது பண்ணுவேன். சொன்னா போதாதரா, செஞ்சு காட்டுறா. உனக்கும் நாங்க கை தட்டுறோம். செஞ்சு காட்டுறேன்டா. சாப்பிடு.
தோட்டக்காரன் வந்தா நம்மள புடிச்சு மரத்துல கட்டி போட்டுருவான். வாடா போலாம். கவலைப்படாதடா, நான் இருக்கேன்ல. இன்னும் நிறைய மாங்க இருக்கு, பறிச்சிட்டு போயிடலாம். தூங்கும்போது டிஸ்டர்ப பண்ற என்னங்க நீங்க? அங்க பாருங்க, மரத்து மேல ஒரு பையன் மாங்கா பறிச்சிட்டு இருக்கான். போய் புடிங்க. நீங்க போய் தூங்கிட்டு இருக்கீங்களே. அப்படியே தோ போறேன். ஏய், கமண்டா தோப்புல மாங்கா பறிக்கிறீங்க. இல்லங்க. ஏய், இல்லடா. போறீங்க. கொஞ்ச நேரம் அசர் ஓட மாட்டறானுங்க. திரும்பி வராமல போடுவீங்க. அப்ப வச்சிரேன் உங்களை. அங்கிள். மரத்து மேல ஒரு தூக்கம் பாருங்க. யாரா அது மரத்து மேல தோப்புக்குள்ள பூந்து மாங்காவை பறிக்கிற? இறங்கடா கீழ. வந்துடுறேன் அங்கிள், வந்துடுறேன். அட பாவி, அல்வா குடுத்துட்டானே தாத்தா. வர 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 ராசா. அடியே அடியே, இங்க வாடி. டேய் சிலாவுதீன், என்ன பேர? மூசா வந்துட்டடா, மூசா வந்துட்டடா, மூசா மூசா மூசா. கண்ணே சரியா ராசா, எங்கயா போட்ட? என்னடா போயிருந்த? நீ காணா போனவனே நாங்கள பதறி போய் தெரியுமா? எங்கயாவது போன சொல்லிட்டு போய் கூடாதப்பா. இந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதானே ராசா. ஐயையா, ஏன் இப்படி பேப்பறீங்க மூசா? நீ பாக்குறதுக்கு தான் ஆளாக்கு, ஆனா நம்ம குடும்பத்தோட விளக்கு. நீ எங்க போறதா இருந்தாலும் தாத்தா கூட தான் போணும், தாத்தா கூட தான் இருக்கணும். என்ன வா தாத்தா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நாகப்பா தோட்டத்துல மாங்காய் பறிக்க போயிருந்தோம். அதுல எனக்கு மூணு மாங்காய் கிடைச்சிருக்கு. ஏப்பா, மாங்காய் பறிக்கிறதுக்கு நாகப்பா தோட்டத்துக்கு தான் போகணுமா? பின்ன தாத்தா, நாகப்பாவே மாங்காய் கொண்டு வந்து தருவானா? தாத்தா எதுக்கு இருக்கேன்? எனக்கு ஒரு கூட மாங்கா வேணும். இது போதமாப்பா. எப்படி தாத்தா இதெல்லாம்? இன்னும் என்ன வேணும் தாத்தாவை கேளு. எனக்கு கிரிக்கெட் பால், பேட், ஸ்டெம்ஸ் இதெல்லாம் வேணும் தாத்தா. தாத்தா பாட்டு. ஹப் குப் குப். மூசா, நம்மெல்லாம் மனுஷங்க இல்லப்பா, பூதம். என்னது பூதமா? அப்ப நம்ம மனுஷங்க இல்லையா தாத்தா? முன்னோர்களும் மனுஷங்களா
ரொம்பவும் சாமி பக்தி உடையவள். அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலாம் இந்த அரண்மனைக்கு துரோகம் செஞ்சவங்க இனிமே மனிதரா வாழக்கூடாது, பூதமாகத்தான் வாழ வேண்டும் என்று. அவ சாபம் பழிச்சிருச்சு, அதனால பரம்பரை பரம்பரையா நாங்கள்லாம் பூதமாவே இருக்கோம். அவர் பண்ணது தப்புதானே? தப்புதான். எல்லா தப்புக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. ஒரு காலகட்டத்துல எதிர்பாரா விதமா நான் விளக்குக்குள்ள அடப்பட்டு கிடந்தேன். யார் அந்த விளக்கு எடுத்து அன்பா தடவி கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் பல அற்புதங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அலாவுதீங்கிற ராஜா தான் எனக்கு விளக்குல இருந்து விடுதலை கொடுத்தார். அவரோட ஞாபகார்த்தமா தான் என்னோட பேரையே அலாவுதீன் வச்சுக்கிட்டேன். வா, அலாவுதீனோட அற்புத விளக்கு உனக்கு காமிக்கிறேன். வா. நிறைய சாமி படம் இருக்கு, பாத்திருக்கேன். ஆனா நம்ம வீட்டு பூஜை ரூம்ல ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருக்கு. இது நம்ம குல விளக்கு. இந்த விளக்குக்குள்ளதான் நான் பல நூறு வருஷங்களாக அடப்பட்டு கிடந்தேன். தாத்தா, இந்த விளக்குக்குள்ளே இருந்தீங்க? என்னால நம்பவே முடியல. பெருமைப்பட வேண்டிய விஷயம்.